அக்கா எங்க இருக்கீங்க? ஓகே 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 சார், டக்குனு வெளியே வாங்க, உங்களுக்கு தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. என்ன கைது அநியாயமா இருக்கு, அக்கா மேல தம்பிக்கு லவ் இருக்காதா? இது ஏதோ தப்பா இருக்குதானே உங்களுக்கு தோணுது? ஏதோ நீ என்னவோ பிளான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது இல்லையா? ஒண்ணுமே இல்லக்கா, நம்ம நல்ல அமைதியான ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஜாலியா நடந்துகிட்டே நம்ம பேசலாம். சென்னையில ஒரு அமைதியான இடம் இருக்கா? எஸ். சரி போலாம். என்ன இடத்துல தான் கூட்டிட்டு போறேன்னு நான் பாக்குறேனே. நம்ம இன்டர்வியூ முடிஞ்சோடனே மக்கள் கண்டுபிடிச்சிடும். தேங்க் யூ. சரி பாப்போம். வாங்க. இப்படி அப்புறம் மகி என்னக்கா படம் ரெண்டு படம் பண்ணி முடிச்சதுக்கு நாக்கு தள்ளுவீங்க? சின்ன வயசுல 169 படம் பண்ணிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நினைச்சு கூட பாத்துட்டு மாட்டீங்கல்ல? ஆமாக்கா, அது யாருமே அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டாங்கல்ல, எல்லாரும் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வேலை செய்வாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சது ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில்க்கா. நான் எந்த படமுமே வந்து கஷ்டமாக பார்க்கல, அதுதான் லைஃப்னு நினைச்சதுனால தான் அவளை படம் பண்ண முடியும். ரொம்ப பெருமையான இப்போ வந்து உங்களை வந்து மாஸ்டர் மகேந்திரன் அப்படிதான் உங்களை பார்க்குறாங்களா? இல்லைக்கா, இப்போவே மாஸ்டர் மகேந்திரன் தான் பார்க்குறாங்க. ஆனால் என்ன, தளபதி நடித்ததுனால அந்த மாஸ்டர் மகேந்திரன் தான். ஓ ஓகே ஓகே. பவானி பவானிங்கிறது சமீபமாக பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு போல இருக்கீங்களா? எப்படி மக்கள் போனால் வெளில போனால் உங்களை பவானியாக தான் பார்க்குறாங்களா எப்படின்னு சொல்லுங்க. அவங்க இப்போ ரொம்ப விரும்புகிறாங்கக்கா, சொல்கிறாங்க நீங்கள் சீரியஸாக பண்ணும்போது ஒரு கோவம் நல்லா தெரியுது, நீங்கள் நிறைய ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சில பேர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணுங்க, நீங்கள் 6 நிமிஷம் பண்ணாலுமே நல்லா இருக்கு, அது நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களை நிறைய படங்களை பார்க்கணுன்றாங்க. ஸோ அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் பண்ண வேண்டியது. ஸோ எனக்கே அது ரொம்ப நல்லா இருக்கு. யாராச்சும் சொல்லியிருக்காங்களா நீங்கள் என்ன அருண் விஜய் மாதிரி ஹேர் கட்டு பாடி மெயின்டைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் தான். நிறையா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சிரிக்கும்போது அருண்னா மாதிரி இருக்கு, ஆமாம் நீங்கள் பேசும்போது முறைக்கும் போதும் அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானே, ஒரு நல்ல ஹீரோ பார்க்கும்போது அவரோட சாயல் வருது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தானே தம்பி இருக்கான். என்ன வந்தாலுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் பொறுப்பு இப்போ கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி இருக்கையோ, ரொம்ப பொறுப்பான மகி ஆகிட்டா பிள்ளைய அப்படின்னு எனக்கு தோணுது. முன்னாடியே நீங்கள் பொறுப்பு தான், ஆனால் இப்போ ரொம்ப பொறுப்பானவனா ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக்கா, அது இருக்கணும் இல்லைக்கா, அது அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அண்ணன் பையன் இருக்காங்க, என் கூடிய ஒரு 4 பேர் என்னை நம்பி என் கூடிய இருக்காங்க. பண்ணணும் இல்லைக்கா, கண்டிப்பாக பண்ணணும். சின்ன வயசுலேருந்து கேமரா முன்னாடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதால் ஷூட்டிங் பண்ணால் கை காலம் பரபரப்பு இருக்குமா, ஐயோ அங்கே போய் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு உட்காந்து கேட்கணும், இதை மானிட்டர் கிட்ட உட்காருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குன்னா எப்படி? ஆமாம், நான் எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் உட்காந்துருவேன்க்கா, ஏன்னா கமல் சார் சொல்லுவார் என்ன ஃப்ரேம்லேயே எல்லா ஆக்டர்ஸ் அதை வச்சு மாதிரிலாம் நடிச்சு அவர் வெளியே தெரியாது. இந்த லென்ஸு
பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அது குழந்தையிலேயே அவங்க கூட இருந்து டெக்னிக்கல் வைஸாக பார்த்து புதுமுகங்கள் நிறைய பேர் தினம் தினம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுமுகங்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க சினிமாவுக்கு. ஸோ அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ சினிமா வந்துட்டு ரொம்ப லிமிட்டட் ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இப்படி போனாலும் ரஜினி கமல் சார், சரத்குமார் சார், சத்யராஜ் ஒரு 10-12 ஹீரோ இருந்தாங்க. பட் இன்றைக்கி சினிமா டிஜிட்டல் ஆனதுன்னு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு இல்லையா? லைக் அது அந்த கேன் ஒரு டேக் வாங்கினீங்கனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக பயம் இருக்கும். ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க ஆக்டர்ஸ். ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் அப்படி கிடையாதுக்கா, வேணாம்னா நம்ம டெலிட் பண்ணி திருப்பி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ல, அது ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். வேற எதுவும் எனக்கு காம்படிஷன் இருக்கணும், இருந்தால் தான் வேற யாராவது ஒருத்தங்க ஃபஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். நீங்கள் பார்த்து அட்மையர் ஆகி நீங்கள் பார்த்த ரோல் மாடல், உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல்லாம் யார் சொன்னாலும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி. எனக்கு
சேதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் முந்தன இது நைட்டு காத்து வரல இருந்துட்டு அதை பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் காமெடி பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குதிக்கிறது, உடம்பே பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக ரெண்டு பொண்ணுங்களை நிற்க வச்சுட்டு ஒன்றுதான் பிடிக்கும் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு டைரக்டர் சொல்லி வர விஷயமும் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டோட நாலேஜ் இல்லாமல், ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல், மக்களுக்கு ஒன்று புதுசாக காட்டணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. ஸோ அதில் அவர் எல்லா டைமும் என்ன ரொம்ப ஷாக் கொடுத்துட்டே இருக்கார். இது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அது பயங்கர ஒரு மாதிரி உங்களோட பர்சனல் ஆசை என்ன, என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணுங்க? இத்தனை வருஷம் இந்த சூழல் இருக்கணும் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு அசால்ட்டாக 5 வருஷம் இருந்தாங்க டாக் பிடிக்கிறனால அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். இவ்வளோ வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பையன், 50 பையனாக இருந்து இவ்வளோ பெரிய பையனாக ஒரு பெரிய வீரராக மெச்சு தான் வந்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பர்சனல் ஆசை என்னுடைய ஆக்சுவலி என்னுடைய பர்சனல் கனவே ஒன்று இருக்குதான். இந்த வருஷம் வெரி சொன்ன எல்லாருக்கும் இந்த வருஷம்னு கூட சொல்லல, சில மாதங்கள்லேயே எல்லாருக்கும் பார்த்துட்டு அது பெரிய ஷாக்காக தான் இருக்கும். அது நீங்களே பாருங்களேன். தெரியாத அளவுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல சர்ப்ரைஸ் இருக்கு, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இது இருக்கும்ல மகேந்திரன் அப்படின்னா, அவனுக்கு எனக்கு தெரியும் தான் என்னென்ன பண்ண முடியும்ட்டு. ஸோ வெரி சூனாக வர முடியாது. இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கதாபாத்திரங்கள் சீரியஸாக எனக்கு பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு ஏன்னா சின்ன வயசுலேயே காமெடி நான் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பாண்டியராஜன் சார் கூட பண்ணி நிறைய பேர் பார்த்தேன். சீரியஸான ஒரு மகேந்திரன், ஒரு யங்ஸ்டர், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மகேந்திரனா காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ நான் பண்ணுற படங்களும் அப்படி தான் இருக்குது. சில படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும், லைக் காமெடிக்காக நம்ம கமர்ஷியலாக பண்ணிடுவோம். ஆனால் நான் பண்ணுற ஒரு 85-90% வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் மூவி தான் சில இருக்குது. ஆமாம், இனிமேவும் அப்படி தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ஸ்கிரிப்ட் தான் என்னைக்குமே ஃபஸ்ட்டு ஹீரோ. அதான் அதுதான் ஒரு ஒருத்தர் ஹீரோவாக இல்லைன்னு டிசைட். ஸோ அதை நம்பி தான் ஓடிக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண சின்ன வயசில் ஒரு 121 படத்தில் சில படங்கள் மறக்க முடியாத செட்டு ஞாபகம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில படங்கள் நீங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் பண்ண மெமரிஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். பூமகள் ஊர்வலம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூமகள் ஊர்வலம் வந்துட்டு ராதிகா மேம் மணியன் சார் பிரச்சனை சின்ன வயசில், அதெல்லாம் பயங்கர இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்துட்டு காமெடியே இருக்காது, அம்மாவே இல்லாமல் அம்மா போய் பார்க்கும்போது பயங்கர பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன, என்ன சின்ன வயசில் வேலை வாங்கும்போதும் ரொம்ப நல்லா வேலை வாங்குவோம், ரொம்ப அன்பாக கூட உட்காந்து பயங்கரமா எல்லா டேரக்டர்ஸுமே நான் பண்ண அந்த 100+ மூவிஸில் எந்த டேரக்டருமே வந்து என்கிட்ட வேலை வாங்கணும்னு வேலையை வாங்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுப்பாங்க, நான் குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. தெர் ஆர் சோ மெனி மெமரிஸ். அண்ட் முகவரி ஆ சம்மா அஜித்னா விட அதுன்னு மிஞ்சி போன ஒரு 1.5 மணி நேரம் தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு அந்த வயசு டைலாக்லாம் எப்படி ஞாபகமாக வச்சு பேசுனீங்க, எனக்கு அது கேட்கும் கேட்கும் ரொம்ப நாள ஒரு மனசில் இருந்துச்சு. எப்படி டைலாக்லாம் முன்னாடி நிறைய கொடுத்துருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்களா, எப்படி இருக்கு டைலாக்ஸ்லாம் எல்லாமே ஸ்பாட் தான். ஸ்பாட் தான். ஆமாம், எனக்கு டைலாக் பேப்பர் படிக்கிறது எனக்கு ஏன்னா அதில் நான் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து படிக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி ஒன்று நினைப்போம், அது ஸ்பாட்டுக்கு வரும்போது அங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு அது மாறிடும். ஸோ அதை மக்கப் பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது அந்த டைலாக்ஸ். டேக் சொல்லும்போது அங்கே வேற ஒரு நடிகர் நடிக்கும்போது அந்த ரியாக்ஷனுக்கு டைலாக் திருப்பியும் மாறும். ஸோ இதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செகண்டும் நான் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஐ வில் பி ரெடி, அதுலேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு அது நான் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட சொல்லுவாங்க டைலாக் படிக்கிறீங்களான்ட்டு, நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நம்ம ஸ்பாட்டில் டேக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த செகண்ட் பிடிக்கும்ல, அந்த தொழில் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் சின்ன வயசில் வாங்கின கிஃப்ட் ஆன் த ஸ்பாட்டே செம்மையாக டைலாக் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு தட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார், ரவிக்குமார் எங்களை எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்கேன். கேபி சார் அவரோட ஒரு ஒரு பிரேமின்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருக்கோம். அவரோட படங்கள் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போல்லாம் அவர் கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஷார்ட் பார்த்துட்டே சொல்லிட்டாரு. கடைசியில் ஐ திங்க் ஒரு 5 மணின்னு நினைக்கிறேங்க்கா, இன்னும் 1.5 மணி நேரம் பேக்கப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு வேணாம் வேணாம் மகேந்திரன் கடைசியில் 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம் பண்ணிடுவான். அது இருக்கும் ஒரு 3 பேஜுக்கு டைலாக் போட்டாட்டெல்லாம் வந்து சார் எப்படி சார் பண்ணிடுவாங்க, ஏன் அவன் பண்ணிடுவாங்க 1.5 மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சிடுவாங்க சொன்ன மாதிரி 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பிளெஸிங் தானே, அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளை நம்புறதுலாம். என்ன கிடைக்குதோ ரொம்ப சந்தோஷமா எனக்கு எவ்வளவு வேணும் சாப்பிட்டு. ஆமா, இப்ப வந்து பிரபுதேவ் மாஸ்டர் கூட வில்லனா ஒரு படம் பிரபுதேவ் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி.
பயங்கரமான ஒரு ஆக்ஷனை பார்க்கலாம். நான் நினைச்சல மகேந்திரனா ஆக்ஷன் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய 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 நியூஸ் மாஸ்டருக்கு வில்லன் யார்டா அது எங்கேருந்தோ இறக்குமதி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்மள மகிதா அங்கே இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எவ்வளோ ப்ளசண்டாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்குது. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ அப்புறம் உங்களோட வேறு என்ன திட்டங்கள் அதெல்லாம் சொல்லணும். எப்போ மேரேஜ்? ஏய் இங்கே பாருப்பா, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதுமா யாரையோ கூட்டிகிட்டு இன்ட்ரூ என்ன வந்து காமிக்க போகிற சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்குமோன்னு பார்த்தா என்ன கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு வாரத்துக்கு முடி கேட்டீங்க. திடீர்னு இன்னைக்கு என்ன அழைச்சிட்டு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். லவ்னு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அக்கா மேல தம்பிக்கு இருக்காதா? நன்றி நன்றி. நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல கை மத்தவங்க சொன்னா நம்ப மாட்டேன், நான் சொன்னேன் எல்லாரும் நம்புவாங்க. நானும் ஒரு இன்ஸ்டர் தானே. சரி, எப்போ மேரேஜ்? அந்த விஷயத்துக்கு இருக்கு ஒரு 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம். சரி, அது லவ்வா இருக்குமா இல்ல பாத்து மேரேஜ் இருக்குமா? என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அது நம்ம சினிமான்ற இண்டஸ்ட்ரி அப்படிதான். யாரோ ஒரு பொண்ணை நம்ம ஜஸ்ட் லைக் திட்டு தெரியாத ஒரு பொண்ணை வீட்டில் வாங்க பழகலான்ற மாதிரி பேசி பழகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு பொண்ணை இருக்கீங்க. இருக்காங்க, இருக்கலாம், இருப்பாங்க. எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட நான் மாட்டவே கூடாதுன்னு இருக்கேன். இருக்காங்களா இல்லையா பாக்கணுமா? பார்த்தாச்சா? எனக்கு அதுதான் அவங்க பிறந்துட்டாங்க. எப்படி ஆன்சர் செமையா இருக்கா? ஏய் பிறக்காத. சரி, அப்ப வந்து ஏதோ நீ பிளான்ல இருக்கேன், அது மட்டும் தெரியுது. அப்போ இந்த நாளை அழகாக்குன என்னுடைய அன்பு தம்பி மகிக்கு என்னுடைய அன்பு ஆசீர்வாதமும் எப்போதும். அதாவது எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, என்னைக்கிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்பீச், அழகான ஒரு பேட்டி. இந்த நாள் இந்த நிமிஷம் ரொம்ப அழகானதாக இருக்குது. உன்னோட ரொம்ப சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட வலி சொன்ன சொல்கிறோம், உங்களோட ஆர்டிஸ்ட்ல இருக்கும், உங்களோட வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பும் இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். நான் எப்போவுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். மகி, நான் திடீர்னு நீங்கள் இந்த மீட் பண்ணோம் சொன்னதுனால என்னடா கொண்டு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் வந்து சும்மா வந்து பார்க்கறது பிடிக்காது. ஸோ நான் ஒரு கிஃப்ட்டை சின்ன சின்ன ஸ்மால் என்னோடய நினைவுகளை சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன். வாட்ச் கொடுத்தாச்சு, ட்ரெஸ் கொடுத்தாச்சு. பேர் என்னடா மகிக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா சடனாக என்னால் ஒன்றுமே ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால் திரும்பி அதே ட்ரெஸ் தான் நான் ஐயோ. நீங்கள் எனக்கு கொடுக்கறதெல்லாம் நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு ஜாலியாக சந்தோஷம். இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும். இன்னும் மைக்கே வந்து நான் அடுத்தடுத்த கட்டி பெரிய உயர்த்தலை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மைக்கி. என்னுடைய அன்பும் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். இனமல்ல சார்பில், நேயர்கள் எல்லாருடைய சார்பிலையும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். தேங்க்யூ தேங்க்யூ.